ஓகே, ஸோ யூஷுவலாக ஒரு இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன் அப்படின்னா அதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய GT10 Pro பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வித்தியாசமான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங். அதுவும் வந்து இந்த ப்ராடக்டை வாங்குகிற முதல் 5000 கஸ்டமருக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வாங்குறப்போ இதே மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைக்கும். 5000 கஸ்டமர்ஸுக்கு அப்புறமா வாங்குறவங்களுக்கு நார்மலான மொபைல் ஃபோன் பாக்ஸ் பேக்கேஜிங் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். யூஸ்வலாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய பொருளை விட இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்குரிய சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுக்குள்ளே ரெண்டு பாக்ஸ் இருக்க போகுது. இந்த பாக்ஸோட வரக்கூடிய ஒரு ஃப்ரீ அக்சஸரி கொண்ட ஒரு பாக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபினிக்ஸ் GT10 Pro மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். ஓகே, இந்த மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து நம்ம இதுலேயும் பல விஷயங்கள் இருக்குது, டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல் ரைட், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸ் திறக்கிறோம். பாக்ஸுடைய டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த தடவை பிராண்டிங்கில் வந்து பட்டையை கிளப்பியிருக்காங்கப்பா. ஓகே, பாக்ஸை திறந்தவொடனே உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ பேட்மேன் வந்து அவருடைய ஒரு ட்ரெஸ்ஸு சூட்டில் வந்து ஒரு பகுதி இங்கே விட்டு போன மாதிரி ஒரு டிசைன் இங்கே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து இந்த மொபைல் ஃபோன் கேம் விளையாடுறப்போ அதுக்கான ஒரு ட்ரிகர்ஸ், ஷோல்டர் ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பேட்மேன் சூட் மாதிரியே ஒரு கெவ்லார் பவுச் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கெவ்லார் பவுச்சுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்குப்பா. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது? முழுசாக இருந்த க்ளவுஸை வெட்டி போட்டு விரல் க்ளவுஸ் மட்டும் இருக்கக்கூடிய இந்த விரல் க்ளவுஸ் இருக்குது. இந்த விரல் க்ளவுஸ் எதுக்கு அப்படின்னா கேம் விளையாடுறதுக்கு, கேமர்ஸுக்கெலாம் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க போல், நமக்கு எதுக்கு? பட் இந்த பாக்ஸை நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த பவுச்சே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்ககிட்ட ஏதாச்சும் TWS இயர்ஃபோன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த பவுச்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்குது, அதுதான் முக்கியம். நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை திரும்பி பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி அவங்க இதை கொடுக்குறப்போ இந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அந்த பொருளை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு இன்ஃபினிக்ஸ். ஓகே, இன்ஃபினிக்ஸுடைய இந்த வீடியோனுடைய கதை நாயகன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் GT10 Pro. ஸோ சீல் இருந்த பகுதியை நம்ம திறக்க போகிறோம். இதை வந்து அப்படியே ஒரு ட்ராயர் மாதிரி நம்ம புல் பண்ணதுக்கப்புறமா GT10 Pro ஹியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அங்கே எதுக்கு மொபைல் ஃபோனுடைய டப்பால் எதுக்கு நம்ம அதை இன்சர்ட் பண்ண போகிறோம்? நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோவை ஆல்ரெடி பார்த்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்நேரம் அதை தெரிஞ்சிருக்கும். பட் இதை என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு புரியலைன்னா அதுக்கான ஸ்டெப்ஸும் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே ஹை குவாலிட்டி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா GT10 Pro தீமில் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல், சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கைடு எல்லாமே இருக்குது. சிம் கார்டு பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டெம்பர்டு கிளாஸும் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துட்றாங்க. யாருப்பா இதெல்லாம் கொடுக்குறா இப்போ இந்த காலத்தில்? அந்த டெம்பர்ட் கிளாஸை அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டிக்கர்ஸ் மற்றும் க்ளீன் பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபினிக்ஸ் GT10 Pro மொபைல் ஃபோன். ஓகே, ஸோ இந்த மொபைல் ஃபோன் நம்மக்கிட்ட வந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கலர்? இந்த கலருக்கான பேர் மிராஜ் சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர். ஸோ இந்த மொபைல் ஃபோன் இரண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது, ஸ்டெல்த் பிளாக் மற்றும் மிராஜ் சில்வர். ஸோ இந்த மிராஜ் சில்வர் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இப்போ கீழே கமெண்ட் செய்ய சொல்லுங்கள். ஒவ்வொன்றா கமெண்ட் சொல்லிக்கிட்டே வாங்க, அப்போ தான் நம்ம வீடியோ போடுறதுக்கும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது நமக்கு மைண்டில் வந்து மக்கள் மனசை புரிஞ்சு நம்ம வீடியோ போட முடியும். ஸோ மிராஜ் சில்வர் இந்த கலருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரிப்ஸ் ஒயிட் கலரில் உங்களுக்கு ஸ்ட்ரிப்ஸ்லாம் தெரியுது பார்த்தீங்களா. சூரிய வெளிச்சத்தில் போனவுடனே இந்த ஒயிட் கலர்லாம் கலர் மாதிரி பிங்க் கலர், ப்ளூ கலரில் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்னில் தெரியும். பட் இந்த மொபைல் ஃபோனை நம்ம அவுட் செட்டில் பார்க்குறதுக்கு அந்த ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஓவர் ப்ரைஸ்டு மொபைல் ஃபோன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜிகு ஜிகு ஜிகுன்னு திருவிழாவில் லைட்டு போட்ட மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மொபைல் ஃபோனோட டிசைன் பேட்டர்ன் மாதிரியே தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட்டெல்லாம் இருக்குது, ஆனால் அது வேறு, இது வேறு, அதோடைய விலை வேறு, இதோடைய விலை வேறு அப்படின்னு வைக்கிறப்போ அதோடைய காப்பின்னு சொல்ல முடியாது. பட் அதோடய ட்ரெண்டில் வந்த இன்னொரு மொபைல் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஒரு 45 W சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்கப்பா. ஸோ அந்த மொபைல் ஃபோன் மாதிரி இல்லாமல் இந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸுக்குள்ளே சார்ஜர் இருக்குது. ஸோ அதே கலர் தீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜிங் கேபிளும் இருக்குது. அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. உள்ளுக்குள்ளே இந்த எம்டி இந்த இந்த டப்பாவை நம்ம எடுத்து
ஸோ இந்த மாதிரி இந்த வயரெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இந்த பாக்ஸை நம்ம தூக்கி போடாமல் இதை வந்து ஒரு பூம் பாக்ஸ், ஒரு சவுண்டை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டர் மாதிரி நம்ம தாராளமாக இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆல் ரைட், ஸோ Infinix GT 10 Pro மொபைலோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த மிராஜ் சில்வர் கலருமே பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு ஈக்குவலண்ட்டாக எதுவுமே நல்லா இருக்குது. அதில் வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகாது. பட் அதனால் இந்த பிளாக்கும் ஆரஞ்சும் அந்த கான்ட்ராஸ்ட் பார்க்குறதுக்கு அதுவும் ஒரு தூளாக இருக்குது. ஸோ இந்த இரண்டு கலரில் எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுடைய ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். எனக்கு இந்த மேட் ஃபினிஷிங் ப்ளஸ் இந்த சட்டிலான ஒரு கிரே கலர் ஒரு ஸ்டீல் ரெட்ரோ ஃபீல் கொடுக்குது, நல்லாயிருக்கு. இந்த பின்னாடி இருக்கிற பேக் லைட் எப்போல்லாம் எரியணும், அதில் எப்படிலாம் எரியணும் அப்படிங்கிறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த செட்டிங்ஸ்க்குள்ள பேக் லைட் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கமிங் கால்ஸ் வந்துச்சுன்னா, நோட்டிஃபிகேஷன், சார்ஜிங் ஆகிறப்போ, மொபைல் ஃபோன் ஸ்டார்ட் ஆகிறப்போ, நீங்கள் கேம்ஸ் விளாட்றப்போ, இந்த மாதிரி நேரங்கள்லாம் இந்த லைட் வந்து உங்களுக்கு இந்த சின்ன ஒரு லைட் ஃப்ளோ ஆகும், க்ளோ ஆகும். மற்றபடி இந்த மொபைலினுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இது பிளாஸ்டிக் பேக்கு தான், பட் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது மெட்டீரியல். சுற்றி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் தான், பட் ஒரு க்ரோம் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு மெட்டல் மாதிரியே இருக்குது. சைட்ஸில் எல்லாம் லைட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுது, பட் மெயினாக பின்புறத்தில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக ஒட்டவே இல்லை. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டிடிஎஸ் சப்போர்ட்டட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக்கும் இருக்குது, ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் இருக்குது. இரண்டாவது ஸ்பீக்கருக்கான ஹோலும் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரேயில் ஒரே நேரத்தில் இரண்டு சிம் கார்டும் ஒரு எஸ்டி கார்டும் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5G மொபைல் ஃபோன், ஸோ டூயல் 5G, இரண்டு சிம் கார்டிலையும் நீங்கள் 5G சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலி இந்த மொபைல் ஃபோனோட டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் நம்ம கையில் வச்சுருக்கிறப்போ இது என்னப்பா ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் கண்டிப்பாக கேட்பாங்க. அவ்வளோத்துக்கு ஒரு அருமையான டிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த கலர் நீங்கள் வாங்கினாலும் சரி, நல்லா துண்டா கூட்டத்தில் துண்டா நிற்க மாதிரி ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது. Infinix GT 10 Pro மொபைல் ஃபோனில் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரினுடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரசி நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டிடிஎஸ் ஆடியோவோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு வயர்லெஸ் ஆடியோவுக்கு ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க அகெயின் ஆமலெட் பேனல் கொடுத்துருக்காங்க. 6.67 inch ஃபுல் எஸ்டி ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே இது. மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 900 nitsக்கான பிரைட்னஸ். அவுட்டோர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக, கலர்ஸ் நல்லா விவிடாக, ரிச்சாக, கிளியராக தெரியுது உங்களுக்கு. எழுத்துக்களாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறதுக்கு எல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்லையும் பர்ஃபெக்டாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நல்ல ஒன்றும் டிஸ்பிளேயோடைய பிரைட்னஸ் குறையாமல், கலர் டிட்டரேஷன் இல்லாமல் உங்களுக்கு எல்லா ஆங்கிள்ஸ்லையும் நீங்கள் படம் பார்க்கலாம், கண்டென்ட் கன்சியூம் பண்ணலாம். இந்த டிஸ்பிளே வந்து ஒரு 120Hz ரெஃப்ரெஷர் கொண்ட ஒரு டிஸ்பிளே. ஸோ 3-step உங்களுக்கு ரெஃப்ரெஷர் நீங்கள் கண்ட்ரோல் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்றாப்பில் 60, 90 இல்லாட்டி 120Hz ரெஃப்ரெஷரேட்டில் இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகும். ஆல்ரைட், பின்புறத்தில் கேமரா எக்கச்சக்கமான ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்குப்பா. ஆனால் ஒரே ஒரு கேமரா தான் மெயின் கேமரா, 108MP கேமரா. மற்ற ஓட்டைகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அல்லக்கைகளோ அல்லக்கை, 2MP மைக்ரோ சென்சர் ஒன்று, அப்புறம் 2MP ஏஐ கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் ரியர் கேமரா மெயின் கேமரானால உங்களுக்கு 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். 1080p வீடியோஸ்க்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் பண்ணுது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் இந்த மொபைல் ஃபோனில் கிடையாது. கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ், இந்த மொபைலினுடைய விலை அண்டர் 20K அப்படின்னு வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் இதே செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறையா மொபைல் ஃபோன்ஸுடைய பர்ஃபார்மன்ஸு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு இன்ஃபினிக்ஸ் வந்து அந்த மார்க்கெட்டில் மற்ற காம்படிஷனோட நெருங்கி வராங்க. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜினுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது, ஷார்ப்பான இமேஜ் நீங்கள் ஷூட் பண்ணலாம். டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸ், எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஓவர் சேச்சுரேஷன் இல்லாமல், அதே மாதிரி ரொம்பவும் நேச்சுரலாக இல்லாமல், ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பூஸ்டட் கலர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பூஸ்டிங் உங்களுக்கு பண்ணி ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது. லோ லைட்லேயுமே இந்த மொபைலினுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. போர்ட்ரேட் மோடில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் பேரிங் நல்லா இருந்தாலும் எஸ் டிடெக்ஷன் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரானால உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2K வரைக்கும் வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணலாம். Infinix GT 10 Pro மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ, நடந்துகிட்டே பேசுகிறப்போ எதுவும் ஷேக் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். என்னுடைய வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். எப்பயும் போல எல்லா இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன் மாதிரியும் இதுலேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராக்கும் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டு ஃப்ளாஷையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணி ஒரு டார்ச் லைட் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் டார்ச் லைட் மாதிரி யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, செல்ஃபி எடுக்கிறதுக்கு இந்த 32 மெகா பிக்சல் கேமரா வந்து லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கு. இன்டோர் கண்டிஷனில் கொஞ்சம் லைட் நீங்கள் எடுக்கிறப்போ கிரெயின்ஸ் அதிகமாக இருக்கு. இப்போ கேமரா யூஏல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எல்லா இந்த இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன்ஸ்லையும் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, டிஃபால்ட்டாக அவங்க ஏஐ கேமரான்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஏஐ நம்ம டிசேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இப்போ இந்த மொபைல் ஃபோனில் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த மாடலில் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இங்கே ஏஐ கேமரா தான் சொல்லுது, பட் ஏஐ ப்ராசஸிங்கை நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏஐ கேமரா ஆன் பண்ணால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கலர் என்ஹான்ஸ் ஆகி சில சமயம் நீங்கள் பார்க்குற கலர் பார்க்காத கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியாத மாதிரி தெரியும். ஸோ அந்த நேரங்களில் நீங்கள் ஏஐ டிசேபிள் பண்ணிக்கலாம். ஃபில்ம் மோடு இருக்குது, வீடியோ மோடு இருக்குது, அப்புறம் ஏஐ கேமரா, பியூட்டி மோடு, போர்ட்ரேட், சூப்பர் நைட் மோடு, ஏஆர் ஷார்ட்ஸ், ஷார்ட் வீடியோஸ், ப்ரொஃபஷனல் மோடு, ஸ்லோ மோஷன், டூயல் கேமரா கேப்சர், அப்புறம் உங்களுக்கு பேனரமா மோடு, சூப்பர் மேக்ரோ, டாக்குமெண்ட்ஸ், டைம் லேப்ஸ், ஸ்கை ஷாப், இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மெயின் மேட்டருக்கு வருவோம். இந்த மொபைல் போன்ல ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா, மீடியா டெக் டைமென்சிட்டி 8050. இது வந்து ஒரு 6 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பண்ண ஒரு ஃபிளாக்ஷிப் தரத்துக்கு கூடிய ஒரு ப்ராசஸர், நல்ல ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். ஸோ கேமிங்லாம் அருமையாக ஹேண்டில் பண்ணுது. அதுலேயும் இவங்க வந்து ஜிடி அப்படிங்கிறப்போ அந்த கேமிங்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கொஞ்சம் கூலிங்க்கெலாம் நிறையா அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோன் ஹீட் ஆகலை, ஒரு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து விளாண்டாலும் ஹீட் ஆகலை. எண்ட் ஆஃப் 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக த்ராட்டலிங் ஆகுது, பட் அது பெரிய பிரச்சனை கிடையாது. மொபைல் ஃபோன் வந்து சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கேமிங் இல்லாட்டியும் நீங்கள் நார்மல் யூசேஜுக்கு இந்த ப்ராசஸர் சூப்பராக ஒர்க் ஆகுது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் வந்து 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க, LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த இன்னும் 8 GB ரேம் இன்னொரு 8 GB இன்க்ரீஸ் பண்ணி 16 GB வரைக்கும் மெமரி ஃபிஷன் டெக்னாலஜியில் பண்ணி அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் கேமிக்கெலாம் இருந்தாலும், பட் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேம் பார்த்திங்கன்னா 8 GB தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரே வேரியன்ட் தான், 256 GB ஒரே வேரியன்ட் தான். UFS 3.1 கொடுத்துருக்காங்க. NFC-க்கான சப்போர்ட் இருக்குது, L1 வைட்பேண்ட்க்கான சப்போர்ட் இருக்குது, தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. FM ரேடியோ முதற்கொண்டு இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் under 20K அவங்க என்ன பண்ண முடியுமோ, இன்ஃபேக்ட் அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படின் தான் சொல்ல முடியும். ஸோ எந்த குறையும் இதுவரைக்கும் எனக்கு தென்படலை. எப்பயுமே இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோனில் சொல்லக்கூடிய ஒரு குறை என்ன அப்படின்னா, அவங்களுடைய யூஐயில் எக்கச்சக்கமான ஆட்ஸ் ப்ளஸ் ப்ளோட்வேர் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ப்ளோட்வேர்னு நம்ம இங்கே பார்த்தோம்னா, கூகுள் கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் ஒன்று தான் எனக்கு ப்ளோட்வேராக தெரியுதே ஒழிய, மற்றபடி இவங்க தரப்பில் இருந்து இருக்கக்கூடிய எல்லா ப்ளோட்வேரையும் அவங்க கண்டிப்பாக குறைச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் 2-3 அப்ளிகேஷன் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை அவங்க காட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அவங்க அதை கொடுத்துருக்காங்க. பட் அது தவிர தேவையில்லாத தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. கிளீனான ஒரு யூஐ, XOS-ல கிளீனான ஒரு யூஐ அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நினச்சி பார்க்காத அளவுக்கு இந்த மொபைல் ஃபோனுடைய சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோத்துக்கு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது கொடுத்துருக்காங்க. XOS வெர்ஷன் 13 ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஆண்ட்ராய்டு 13 ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின், ஒரு மேஜர் அப்டேட் ப்ளஸ் 2 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஐயில் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த செட்டிங்ஸ்க்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அதுதான் இந்த மேட்ரு, இந்த மொபைல் ஃபோனுக்கான மேட்ரு. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி விண்டோக்கான சப்போர்ட், மெமரி ஃபிஷன்க்கான சப்போர்ட், ஸ்மார்ட் பேனல், சோஷியல் டர்போ, இது வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி நீங்கள் ஹேக் பண்ணி நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேம் மோடுக்கான சப்போர்ட் இருக்குது. அப்புறம் இந்த பேக்லைட் சொன்னேன் பார்த்தீங்களா, விதவிதமான பேக்லைட்டை எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது, அது எல்லாமே நீங்கள் இங்கே தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா எக்ஸ்க்ளோன், அதாவது டூயல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது, கிட்ஸ் மோட், வீடியோ அசிஸ்டன்ஸ், அப்புறம் நிறைய ஜெஸ்டருக்கான சப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எப்பயும் சொல்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த தடவை இந்த மொபைல் ஃபோனுக்கு சொல்ல முடியாது. ஸோ அடுத்ததாக பார்க்க வேண்டியது பேட்டரி. ஸோ 5000mAh-க்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே 44 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்டர் 45 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் சாலிடாக உங்களுக்கு 2 டேஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் உங்களுடைய யூசேஜை பொறுத்து. ஸோ இன்ஃபினிக்ஸ் GT 10 Pro வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, டிசைன் சூப்பராக இருக்குங்க. டிசைனில் நம்மளால் கோலாக சொல்ல முடியாது, பட் கஷ்டப்பட்டு சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ தூத்துக்கு அவங்க அருமையாக பண்ண டிசைனை நம்ம ஒரு கேஸ் வாங்கி போட்டோம்னா எல்லாமே மறைஞ்சு போயிடமேடா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நெடல். பட் இருந்தாலும் உங்களுக்கு மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்கி நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா டிசைன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஆமலெட் பேனல், இன் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயும் எந்த குறையும் சொல்ல முடியாது. கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்பயும் இருக்கக்கூடிய இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோனுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸை விட இதில் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூஐயில் நம்ம சொல்லக்கூடிய எப்பவுமே இந்த ப்ளோட்வேர் இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா, அதையுமே அவங்க இம்ப்ரூவ் பண்ணி ப்ளோட்வேர சுத்தரவாக தூக்கிட்டாங்க. பேட்டரியோடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா டிபெண்டபுளாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் பாயிண்ட்னு என்னால் சொல்ல முடியாது மொபைல் ஃபோனில் இந்த விலைக்கு. இந்த விலைக்கு இந்த 20,000 ரூபாய்க்கு கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மொபைல் ஃபோன் ஒரு அருமையான ஒரு தேர்வாக இருக்கும்.
ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற பிராண்டோட ஈக்குவலா கம்பீட் பண்ணிட்டு வராங்க இன்ஃபினிக்ஸ். ஸோ இன்ஃபினிக்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தம்ஸ் அப். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் நமக்கு தம்ஸ் அப் கொடுக்கலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடலாம். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். We'll be right back.